ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வாஷிங் மிஷினெல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணுறதுல என்ன இருக்குன்றா, டப் க்ளீனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. நிறைய இப்போலாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உப்பு தண்ணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணலாம். அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு தண்ணி கரையெல்லாம் இருக்கும், அதெல்லாமே போயிடுற மாதிரி எப்படி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், இதை என்ன யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம், எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு 11 இயர்ஸ் ஆகுது, 11 இயர்ஸாக யூஸ் பண்ணுறது தான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குல்லாம், இதையும் நீங்கள் அப்போ பண்ணல, ரெகுலராக நம்ம துவைச்சி முடிச்சதையும் பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு அலாசி அலாசி வச்சுட்டோம், தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். இல்லைன்னா வாரத்துக்கு ஒருக்கானாச்சும் நீங்கள் எடுத்துக்கணும். இதை நம்ம க்ளீன் பண்ணாதனால தான் பார்த்திங்க அப்படின்னா துணியெல்லாம் கொஞ்சம் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மக்கு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ண சாரி துவைச்சிட்டு வந்து மூடி வச்சுருவோம் மிஷின். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதில் பாருங்கள் இந்த மாதிரி கருப்பாக அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த வேஸ்ட் அந்த நூல் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த தூசு அழுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி செட் ஆகிருக்கும். இதையும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்க எடுத்து க்ளீன் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. ஒரு சிலருக்கு வந்து இந்த மிஷின் வந்து கொஞ்சம் மக்கு ஸ்மெல் வரும், அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இது க்ளீன் பண்ணாதனால தான் வரும். அப்பப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணிட்டாலே போதும், ரொம்ப நாள் வரும் மிஷினு, எப்போ புதுசு மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வினிகரு, ஒரு 2 மூடி அளவுக்கு நான் வினிகர் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக ஃபுட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல சிந்தடிக் வினிகர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா சோடா உப்பு, பேக்கிங் சோடாவும் எடுத்திருக்கேன், அதாவது சோடா உப்புன்னு சொல்கிறோமே அதுதான் அது. இப்போ இது கூட வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 1/4 மக்கு அளவு தண்ணி எடுத்துகிட்டு இது கூட வந்து நம்ம வாஷிங் பவுடர் இருக்கலாம் அதுதான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக என்ன வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா அது கூடவே நான் வந்து பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் நம்ம எப்போ மாதிரி மிஷினை ஆன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து டப் க்ளீனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் நான் வந்து இப்போ சரி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லும் வச்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இருக்குதோ வாட்டர் லெவல் அந்த அளவுக்குவே நம்ம வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 15 மினிட்ஸ் காமிக்குது. இது வந்து சீக்கிரமாக தண்ணி எடுக்கிற டைம் தான். நீங்கள் வந்து தண்ணி அப்போவே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும். இதில் வந்து பாருங்கள் நான் டப் க்ளீனின்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் நான் வைக்கிறேன். இப்போ 2 ஹவர்ஸ் வந்து காட்டுது. தண்ணி சீக்கிரம் உங்களோட தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்லேயே அது ரெடி பண்ணிடும், க்ளீன் பண்ணிடும். இப்போ இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தண்ணி வந்து டபுளாக விழுகுது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னா அது 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி ஆகும். ஏன்னா கொஞ்ச நேரம் அது ஊற வச்சு தான் வந்து அது க்ளீன் பண்ணும், டப் க்ளீன் பண்ணும், உடனேலாம் பண்ணிடாது, அதனால் ஃபுல்லும் ஆகும். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அளவுக்கு தேவைப்படும், கொஞ்சம் தண்ணி யூஸ் ஆகும். இப்போ இதில் நான் அந்த வினிகரை சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூசெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். அந்த சைட்லையெல்லாம் க்ளீன் பண்ணாது. டப் க்ளீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ஸ்டீல் இருக்குது பார்த்திங்களா, உள்ளே அந்த அளவுக்கு மட்டும்தான் அது க்ளீன் பண்ணும். வெளியெல்லாம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அந்த சைட்லெலாம் நம்ம வந்து ஒரு ஈர துணி வச்சு நான் தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கிறேன், அதாவது லிக்விட் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா டப்புக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே அந்த டப்பு வந்து ஸ்டீல் தானே இருக்குது. ஒரு சிலருக்கு பிளாஸ்டிக் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் இருக்கும். அதில் இந்த மாதிரி வந்து அந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா நீங்கள் அந்த சோப் ஆயில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நான் வந்து நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுற அந்த லிக்விட் அதுதான் செய்திருக்கேன். சோப்பெல்லாம் வச்சு தேய்க்க வேண்டாம். நீங்கள் இதை மட்டும் வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இல்லையா உப்பு உப்பெல்லாம் வந்து அடைச்சிருக்கும் உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இது அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரம்லாம் அலசர் மாதிரி ஆக்சுவலாக ஸ்டீல் தான், அந்த மாதிரி தான். இது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை வச்சு சுற்றியும் தேய்ச்சி எடுத்துக்குங்க. அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறப்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடதில் கீழே வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், சைடில் மட்டும்தான் ஸ்டீல் இருக்கும். அது இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு நான் அப்போ அப்போ வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பாருங்கள் இப்போ பார்த்தா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதாவது பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாஷிங் பவுடரும் அது அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சுற்றியும் தேய்ச்சி விட்டுட்டேன், சுத்தம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் உப்பெல்லாம் இல்லாமல் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்.
2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊரை விட்டு தான் வந்து அலசும், அதனால தான் லேட் ஆகிறது. இப்போ வந்து வெளியே நமக்கு அது வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து சோப்பு வச்சு துடைக்கிறது, அதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிட்டிங்கனாலே போதும், மற்றபடி எதுவும் இல்லை. அதை விட்டுட்டு நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டல்லாயிரும், அந்த மேலே இருக்க அந்த ஒரு சைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து ரொம்ப டல்லாகி சோப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப பெயிண்ட்லாம் போகிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரிலாம் காயின்லேருந்து தான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஈர துணி வச்சு சுத்தமாக தொடச்சிட்டு மறுபடியும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு அதை நீங்கள் சுத்தமாக தொடச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் இதெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல நம்ம லிக்விடு, அதை நார்மலாக நீங்கள் அடிச்சுட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். பெருசாக நம்ம வந்து சோப்பெல்லாம் வச்சு தேய்ச்செல்லாம் வந்து இதை எடுக்கக்கூடாது. வெளியே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோப் அதெல்லாம் வந்துமே நம்ம வெளியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அதோட இதே போயிடும், பார்க்க அந்த லுக்கும் போயிடும் பார்த்தீங்கன்னா, அந்த கலர் அந்த சைனிங் எல்லாமே போயிடும். இது ஒரு 11 இயர்ஸாக யூஸ் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதே மாதிரியே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சு எதுவுமே இருக்காது. எப்போவுமே ஒரு வாஷிங் மிஷினுக்கு நம்ம வந்து துவைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மூடி வச்சுருவோம். எப்போவுமே வாஷிங் மிஷினை பொறுத்தளவு நீங்கள் சுற்றி இதுக்கு ஒரு கவர் போட்டுக்கலாம், நம்ம போடுவோம்ல ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி கவர் வாங்கி நம்ம அது கவர் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம துவைச்சதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோரை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஓப்பன்லேயே விட்டுடலாம், திறந்தே வச்சிடலாம் நீங்கள். இல்லை நான் ஒரு இன்னொரு 4-5 நாளைக்கு நான் வந்து வாஷிங் மிஷின் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் நம்ம துவைச்சோம் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் நீங்கள் வெளியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி ஜிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன், 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் வெளியாகி ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். அதுவே ட்ரையும் பண்ணிவிடும் ஈரம் இல்லாமல் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மெல் வருவாங்க அந்த துணியில், அது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதுதான் ரீசனு. அதனால் இந்த மாதிரி சுத்தமாக நம்ம வந்து ஈஸியாக டப் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா கூட நீங்கள் பண்ணலாம், உங்களோட தண்ணியோட அந்த இதை பொறுத்து, உப்பு தண்ணி அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.